வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, பிறந்த குழந்தைகளை வளர்க்கும் போது என்னென்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குழந்தைங்க பிறந்த உடனே முதல் 3 மாதங்களுக்கு மேலே தாய்ப்பால் தான் மிக முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இடையில நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் வெந்நீர் கலந்த கேரட்டு, ஆப்பிள் சாறு இந்த மாதிரி கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம். தாய்ப்பால், சில தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கத்தில் எங்கேயாவது பசும்பால் கிடைச்சிதுன்னா அதை வாங்கி நல்லா காய்ச்சி அதை கொடுத்து பழக்கலாம். பசும்பால் கிடைக்காதவங்க ஆவின் பாக்கெட்டு, ப்ளூ பாக்கெட் இருக்குது இல்லையா, அதை வாங்கி காய்ச்சி கொடுத்து பழக்கலாம். அடுத்து 3-4 மாதங்களுக்குள்ள குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தோன்னா, பழச்சாறு, அதாவது சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, இதை வந்து நம்ம சாறு எடுத்து அதை வடித்து கொடுக்கணும். அதுலேயே காய்கறியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ், தக்காளி, கீரை வகைகள், இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும். இது ரெண்டுலேயுமே, அதாவது பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாறு பிழிஞ்சி அதை எடுத்து சுத்தமாக வடித்து கொடுத்து வரணும். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா அதை சூப்பு வச்சு தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது 5 மாதங்கள் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா, கூழ், கஞ்சி, அதாவது செரலாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கலரிசி, பார்லி, கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து நல்லா மாவாக்கி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, வேக வச்சு மசித்து அதில் கொஞ்சம் பால் சேர்த்து அதை 5 மாதங்களுக்குள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்து வரணும். இந்த மாதிரி கொடுத்து வந்தால் ஆரோக்கியமாக குழந்தைங்க வளருவாங்க. ஓகே நண்பர்களே, 5 மாதங்களுக்குள்ள குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 6 மாதங்களில் உள்ள குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.